அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் தக்காளி பழம் இருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை செய்கிறதுக்கு வெறும் ஒரு 10 நிமிஷம் மட்டும்தாங்க எடுக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இப்போ இந்த சூப்பரான தக்காளி கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த தக்காளி கறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நான் இன்றைக்கி ஒரு 5 தக்காளி பழம் எடுத்திருக்கேங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி பெருசாக இருந்ததுன்னா 4 தக்காளி போதுமானதாக இருக்கும். இப்போ தக்காளி வந்து வெந்துட்டுருக்கிற சமயத்தில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 சில்லி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பூண்டுப்பல், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து கம்மியான குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தேங்காய் சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்து நம்ம வேக வச்ச தக்காளி ப்ரெஷரெல்லாம் இறங்கிருச்சுங்க. நல்லா தக்காளி வெந்துருச்சு. இப்போ இந்த தக்காளியை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதோட ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வேக வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கெட் இருக்கட்டும். அடுத்து நம்ம கறி செய்கிறதுக்கு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கூடவே 1 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் நல்லா வதக்கினா போதும். இது கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தக்காளி வேக வச்ச தண்ணியையும் இதிலையே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றின எல்லாமே இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா விழுத நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் விழுத சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போய் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரையும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டொமேட்டோ கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.